ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நெருப்பில் நின்றுட்டு இருக்க சாயி, என்னை காப்பாற்ற வாங்கன்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு சாய் பக்தர்களோட வாழ்க்கையிலையும் சாய் மலையாக வருவார். அவரோட கருணை மிகுந்த அருள் பார்வையினால் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் விலகும். இது சத்தியம். நம்பிக்கையோட தைரியமாக இருங்க, எல்லாமே சரியாகிரும். நமக்கு இந்த உலகத்தில் நம்மளை பார்த்து பரிதாபப்படுவதற்கும் அந்த பரிதாபப்படுறேங்கிற பேரில் நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து ஆனந்தம் அடைவதற்கும்னே தனியாக ஒரு கூட்டம் வந்திருக்கும். ஆறுதல் படுத்துறேங்கிற பேரில் நம்மளோட கஷ்டத்தை வந்து அதிகமாக்குவாங்க இன்னும் கொஞ்சம் பேர். அவங்களோட இறக்கமோ அந்த ஆறுதல் வார்த்தையோ நமக்கு ஒரு அளவு கூட, இம்மி அளவு கூட நமக்கு வந்து பலன் தராது. மேலும் நமக்கு வந்து அந்த கஷ்டத்தை தான் அதிகமாக்கும், மன வலியை தான் வந்து அதிகமாக்கும். அதனால் எந்த காரணத்திற்காகவும் அவங்களோட குடும்ப பிரச்சனைகளை வந்து வெளியே வந்து பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா அவங்க பாவம்னு சொல்லி நமக்கு என்ன ஆகிறப்போது, அதனால் நமக்கு இன்னும் கஷ்டங்கள் தான் ஆகும், மன அழுத்தம் தான் அதிகமாகும். ஏன்னா நமக்கு வந்து உதவி செய்வதற்கு இங்கே யாருமே கிடையாது. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏளனப்படுத்துறதுக்கும் என்னமோ அவங்க பெரிய நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்கிற ஒரு மிதப்படியோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுறது, கூட இருக்க கஷ்டப்படுறவங்களை பார்த்து ஐயோ பாவம், ஐயோ பாவம். இந்த பாவங்கிற வார்த்தை எதுக்கு? நம்மளை பார்த்து யாரும் இறக்கப்பட வேணாம். நாலு பேர் நம்மளை பார்த்து இறக்கப்படுறாங்க அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு கெட்ட சக்தியை வந்து உண்டாக்கும். நம்ம நல்லா வாழ்கிறதாவே நம்ம நினச்சிக்குவோம், வெளியவும் அதையே வந்து காண்பிப்போம். இப்படி ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு பொய்யான ஒரு சிரிப்பு இன்னும் எத்தனை காலம் நீடிக்கும்னு யோசிக்காதீங்க, எல்லாமே சரியாயிரும். இன்றைக்கி வேணால் நீங்கள் மனதில் கஷ்டத்தோட வெளியே பொய்யான சிரிப்போடு வாழ்ந்துட்டுருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரமே நம்மளோட கஷ்டங்களும் துன்பங்களும் விலகும் அப்படின்னு நமக்கு எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரணத்திற்காகவும் இறை நம்பிக்கையை விட்டக்கூடாது. கூடிய சீக்கிரமே நம்மளோட கஷ்டங்களும் துன்பங்களும் விலகுங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் இறை நம்பிக்கையை விட்டக்கூடாது. இதை மனசில் எப்பொழுது வந்து வச்சுக்கோங்க. கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும் போது தான் நம்ம இறைவனை மேலும் நம்பணும், குரு பக்தி வந்து அதிகமாகணும். கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த நெருப்பு உங்களை சுட்டரிக்கும், ஆனால் அதுலேருந்து உங்களால் மீண்டு வர முடியும் சாயியோட அருள் பார்வையினால். நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக மீண்டு வருவீங்க. யாரோ செய்த பாவத்தினாலும், யாரோ செய்த தவறினாலும், இல்லை ஒரு சில தவறான முடிவுகள் நம்ம எடுத்ததுனாலையும், போன ஜென்ம கர்ம வினையினாலையும் நீங்கள் பல இன்னல்களையும் துன்பங்களையும் இந்த கலியுகத்தில் சந்திக்க நேரிடலாம். நம்ம செய்யாத தவறுக்கு கூட தண்டனை அனுபவிக்கலாம். ஏன்னா இது வந்து கலியுகம், கொஞ்சம் கவனமாக தான் நடந்துக்கணும். இந்த யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிற அந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கணும். உதவி செய்கிறேங்கிற பேரில் தேவையில்லாத இடத்துக்கு உதவி செய்து நம்மளோட மன நிம்மதியை வந்து கெடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி கூட நிறைய நண்பர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உதவி செய்கிறேங்கிற பேரில் இவங்க பல இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கும் நீங்கள் வந்து ஆளாகிறாதீங்க. கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கிறதையும் சேர்த்து கொஞ்சம் விவேகம் உள்ளவங்களாகவும் நடந்துக்கோங்க. சாய் அதை தான் விரும்புகிறாரு, இதையும் வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறது கலிகாலம். சாய் வந்து உங்களை ஒவ்வொருத்தருங்களாம் தேடி போய் ஒவ்வொருத்தருக்காக உதவி செய்யுங்கன்னு எப்பொழுதும் அவர் சொன்னது கிடையாது. ஏன்னா அவருக்கே தெரியும், ஏன்னா அவர் கலியுகத்தில் அவதாரம் எடுத்திருக்காரு. தேடி போய் ஒவ்வொருத்தருக்காக உதவி செய்யுங்கன்னு அவர் சொல்லவே கிடையாது. உங்களை தேடி வரவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலுக்கு வருவாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேடி வர உயிரினங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. இது ஒன்று தான் அவர் சாய் சொல்லியிருக்கார்.
சாய் சொன்னது இதுதான், நீங்கள் ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருங்க, இருக்கிறத ஃபுல்லாக அள்ளி கொடுத்துருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லலை. நம்ம குரு சரித்திரமாக இருக்கட்டும், சாய் சச்சரித்திரமாக இருக்கட்டும், இது எல்லாம் நம்ம வந்து படித்து தெரிஞ்சிருக்கோம். கடவுள் உங்களுக்குன்னு ஒரு பொக்கிஷம், ஒரு செல்வத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு, ஒரு புதையல் கிடச்சிருக்கு அப்படின்னு வெளியே சொல்லவே கூடாது. உங்களால் முடிந்த அளவுக்கு பசியாக இருப்பவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, கை கால் முடியாதவங்களுக்கு, அனைத்து ஜீவராசிகளுக்கும், மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது ஒரு ஈ எறும்பாக இருந்தாலும் சரி உணவு கொடுங்க. பசிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதனால் யாருக்கு உணவு தேவையோ அதை கண்டறிந்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுங்க. அடுத்ததாக மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் மனசில் வந்து வச்சுக்கோங்க, இறைவன் உங்கள் கூட இருக்காரு, அதை முழுவதுமாக நம்புங்க. இப்போ நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டத்தை கூட அவரும் உங்கள் கூட சேர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது தன்னோட பக்தன் இந்த அளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரியும். அதாவது தெரியுது அப்படின்னாலே அவரும் அனுபவிக்கிறாரு. ஒவ்வொரு பக்தனும் அனுபவிக்கிற கஷ்டத்தை இறைவனும் அனுபவித்துட்ருக்காங்க. அதான் நிதர்சனமான ஒரு உண்மை. உங்களோட குரு, உங்களோட சாய் உங்கள் கூடவே இருக்காரு, உங்களோட கஷ்டத்தை அவர் அனுபவித்துட்ருக்காரு. அதை அப்படியே விட்டுற மாட்டார். நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க, நம்பிக்கையோடு இருங்க, மனம் தளராமல் இருங்க. உங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டு, கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட, உங்களோட இறைவன்கிட்ட காலடியில் ஒப்படைச்சிடுங்க, அவர் பார்த்துக்குவார். உங்கள் சக்திக்கு உட்பட்டதை நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. அதே நேரத்தில் என்னோட சக்தி இவ்வளோ தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிர்ணயம் செய்யாதீங்க. கஷ்டமும் துன்பமும் வெளிப்படும் போது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் யார், நம்ம நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களாம் உண்மையிலுமே நம்ம நண்பர்கள் தானா, நம்மளோட உறவினர்களோட உண்மையான சுய ரூபம், நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட உண்மையான முகம் கூட அப்போ தான் நமக்கு தெரிய வரும். கஷ்டமும் துன்பமும் அதிகமாகும் பொழுது தான் அந்த நேரத்தில் நம்மளோட சக்தி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோண்டு போகாதீங்க. நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, போராடும் குணத்தை வந்து வளர்த்துக்கோங்க. உங்கள் சக்தி, உண்மையான சக்தி அப்போ தான் நீங்கள் வந்து உணர்வீங்க. தோண்டு போகக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தோண்டு போகவே கூடாது. கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உடல்நிலை சரியில்லாத நண்பர்கள் எல்லாமே சரியாயிருங்கிற நம்பிக்கையோட மருத்துவமனைக்கு சென்று உங்களோட மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கடைபிடித்து உங்களோட வியாதிகளை குணப்படுத்த முயற்சி செய்யுங்க. அதையும் செய்யணும், அதை செய்யாமல் வந்து விட்டுறக்கூடாது. விட்டுட்டு எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் சாய் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் மேலே இருக்கோம் பார்த்துக்கோ நம்ம வந்து விடக்கூடாது. இதுவும் நம்ம கைக்கு அப்போ உட்பட்டது தான். சாய் மருத்துவரும் அது உங்களுக்கு வந்து மருத்துவம் பார்ப்பார். அதே நேரத்தில் டாக்டர்களால், அதாவது மருத்துவர்களால் தீர்க்க முடியாத வியாதி அந்த மாதிரியான கஷ்டத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மருத்துவம் பார்ப்பது, இது எல்லாம் நம்ம வந்து உடல்நிலையை வந்து பேணி காப்பது, இது எல்லாமே நம்ம செய்யணும். அதை விட முக்கியமாக நம்மளோட மனநிலை, அதுக்கு வந்து வெளியேருந்து யாரும் வர முடியாது. இது ஒரு மோட்டிவேஷனாக ரெண்டு வார்த்தை இந்த மாதிரி வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பதிவுலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதோடு போயிடும். ஒரு அஞ்சு நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அந்த நினைவு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்களோட மனதை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், அந்த ஒருநிலைப்படுத்தணும். அதற்கு தான் இறைவனோட நாமத்தை தினந்தோறும் வந்து ஜெபம் பண்ணணும். ஆத்மார்த்தமாக நீங்கள் டைரெக்டாக சாய் கூட கனெக்டில் இருக்கணும். ஆத்மார்த்தமாக நீங்கள் டைரெக்டாக சாய் கூட கனெக்டில் இருக்கணும். சாயின் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு கடவுளை வந்து மனப்பூர்வமாக நம்பிக்கையோட நிதர்சனமான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இறைவன் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர் அப்போ நீங்கள் நம்புனீங்கன்னா அது எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க. இதுதான் உண்மையான ஆன்மீகம். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உதவி செய்வதற்கு முன்னாடி ஓடி வந்துடுவாங்க. அதை எப்போதும் மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வெற்றி உங்களுடையதாக இருக்கும்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சைராம்.